ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக், துருவம் அகாடமிலிருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே அட்டன் பண்ணியிருந்தீங்க, சரிங்களா? நம்ம நேற்று வச்ச எக்ஸாமில், மாடல் எக்ஸாம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு மேலே அட்டன் பண்ணியிருந்தீங்க. அதில் 300 மார்க், மொதல் 300 ரேங்க்குள்ளே எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 95. ஓகேவா, 95 அப்படிங்கிறது அந்த 300 ரேங்க்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க. ஓகேவா, இது வந்து போன தடவை விட இந்த தடவை எக்ஸ்ட்ராவாக நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம்தான். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலன்னா, நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய நடந்துக்கிட்டு இருக்கிற எக்ஸாமில் இந்த நம்ம கொடுக்குற டார்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கனாலே கண்டிப்பாக வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 2ல வந்து கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஆணைத்தரமாக முடிவு பண்ணிக்கலாம். அதனால் நடக்கக்கூடிய எக்ஸாமை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க, சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அதே மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட குறைநிறைகள் என்ன, அதே மாதிரி நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த தப்பெல்லாம் வந்து மற்றவங்களும் பார்த்து சரி செஞ்சுங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து போன எக்ஸாமை விட இந்த எக்ஸாமில் நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாக வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் நீங்கள் போயிட்டுருக்கிற ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ரூட்டு, இதுவரையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க, இதை விட்டுறவே விட்டுறாதீங்க. அதே மாதிரி எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து, நாங்கள் இப்போ தான் சார் நாங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அந்த 20 லெசன் வந்து எங்களால் படிக்க முடியல, நாங்கள் இப்போலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், நாங்கள் நியூ கம்மர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் வரக்கூடிய ஷெடியூலில் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னா, அந்த 20 லெசன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம், சரிங்களா? அந்த 20 லெசனையும் நம்ம திருப்பி ரீகால் பண்ண போகிறோம். அப்போ புதுசாக படிக்கிறவங்களும் அந்த 20 லெசன் நீங்கள் படிக்க போகிறீங்க, அதே மாதிரி ஏற்கனவே படித்தவங்க அதை ரீகால் பண்ண போகிறீங்க. ஓகேவா, அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அந்த புதுசாக நம்ம படிக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் வந்து இருக்கும், அது மாதிரி தான் அந்த ஷெடியூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நாளைக்கு ஈவினிங்குள்ள அந்த ஷெடியூல் வந்து நாங்கள் கொடுத்துருவோம், அதே மாதிரி அந்த ஷெடியூலுக்கு உண்டான மெட்டீரியலும் கொடுத்துருவோம். உங்களோட வேலை படிக்கிறது மட்டும்தான், சரிங்களா? என்ன ஷெடியூல் வந்து கொடுக்குறோமோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என்ன டேட்டில் என்ன சொல்கிறோமோ அந்த டேட்டில் கரெக்டாக எக்ஸாம் எழுத பழகிக்கிங்க. ஏன்னா அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது அந்த டைமிங் டெஸ்ட்டு, அது மாதிரி தான் நாங்கள் வைப்போம். இத்தனை மணி நேரத்தில் நீங்கள் எழுதணும், ஏன்னா அந்த எக்ஸாம் ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சரிங்களா? அதனால் என்ன டைமிங்கில் என்ன டெஸ்ட்டு சொல்கிறோமோ அதை கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் குரூப் 2ல பாஸ் பண்ணலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 மணிக்குள்ளே நெக்ஸ்ட் என்ன படிக்கணும், சரிங்களா, அதுக்கு உண்டான ஷெடியூல், அதே மாதிரி அதுக்கு உண்டான மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலேருந்து கார்த்திக்.